செயற்கரிய செயல் செய்து பெரிய புராண வரலாற்றில் தம்மையும் இணைத்து கொண்ட இன்னொரு பேரருளாளர் ஏனாதிநாதர் என்று நாம் பார்க்கிறோம். திருத்தொண்ட தொகையில் எந்தவிதமான வரலாற்று குறிப்பும் இல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன் என்று பொதுப்பட ஒரு வரியை பதிவு செய்துவிட்டு போகிறார். எங்கிருந்தார், என்ன செய்தார், எப்படி அவர் நாயனாராக உயர்ந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய எந்த அடையாளமும் சுந்தரருடைய அந்த ஒற்றை வரியில் இல்லை. சேக்கிழார் இத்தகைய வரிகளை தேடி துருவி பின்புலம் ஆராய்ந்து யார் இவர், எங்கிருந்தார், என்ன குலம், என்ன சாதனை செய்தார் என்றெல்லாம் ஒற்றை வரி செய்துக்கு ஒரு பெரிய வரலாற்று அழகை உண்டாக்குகிற பெருமுயற்சி. சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வரலாறுகளை தேடி தொகுத்த முதல் வரலாற்று சிந்தனையாளர் என்று சேக்கிழாரைத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஏறத்தாழ ஒரு 700 ஆண்டு கால தமிழக வரலாற்றை சைவ சமயத்தின் பெயரால் தமிழகத்துக்கு தந்த மகத்தான ஒரு வரலாற்று சிந்தனையாளராகத்தான் சேக்கிழார் என்னுடைய சிந்தனையிலே படுகிறார். எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்டவர் என்பதை பற்றியெல்லாம் மெல்ல தெரிந்து வரலாற்றை பின்புலங்களோடு 42 பாடல்களில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து அன்னாரை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிறார். சோழ நாட்டில் வண்டு அறை பூஞ்சோலை வயல் மருத தண்பனை சூழ்ந்து என் திசையும் ஏறிய சீர் எயின் மூதூர் எயினனூர் என்று காட்டுகிறார். எயினர்கள் என்பார்கள் போர்க்களத்திலே போரிடுகிற வல்லமை பெற்றவர்களாகிய வீரர்கள். அவர்கள் குழுமி வாழ்கிற ஒரு ஊருக்கு எயினனூர் என்று பெயர் இருந்திருக்க வேண்டும். அந்த ஊரை சேக்கிழார் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படிப்பட்டது, மருதமாகிய வயலும் வயல் சார்ந்த இடமுமாகிய நீர்நிலங்களாலே சூழப்பட்டிருக்கிற 8 திசையும் புகழப்பெற்ற பாதுகாவல் மிக்க மதிலோடு கூடிய ஒரு பெரிய நகரம் இவர் வாழ்ந்திருந்த எயினனூர் என்று சேக்கிழார் சொல்கிறார். பெரிய புராண நாயன்மார்களில் ஒருவர் புகழ்துணை நாயனார் என்று கருதப்படுகிறார். அவருடைய வரலாறு தனியே பேசப்பட்டிருக்கிறது. நாமும் அவருடைய வரலாற்றை வேறு இடத்தில் மிக விரிவாக ஆராய இருக்கிறோம். அவர் வாழ்ந்திருந்த ஊர் இன்றுள்ள கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்கில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அரிசிற்கரைப்புத்தூர் என்ற சிற்றூர். அரிசிற்கரைப்புத்தூர், அரிசிலாறு என்று ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிற புத்தூர் என்பதனால் அரிசில் கரை புத்தூர் என்று அந்த ஊரை பெரியவர்கள் சொல்கிறார்கள். அது பாடல் பெற்ற தலம். இன்றைக்கு அந்த ஊர் திரிந்து அழகாபுத்தூர் என்று வழங்குகிறது. அழகாபுத்தூர் என்றால் எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. அந்த அழகாபுத்தூர் என்று சொல்லப்படுவதாகிய அந்த ஊருக்கு அண்மையில் இந்த ஏனாதிநாதர் பிறந்து வாழ்ந்ததாகிய எயினனூர் இருப்பதை இப்பொழுது நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. நாச்சியார் கோயில் என்று பித்தளை பாத்திரங்களுக்கு பெயர் போன ஒரு சிற்றூர் உண்டு. கும்பகோணத்திலிருந்து குடவாசல் வழியாக நாம் திருவாரூர் செல்கிற பாதையில் அந்த நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த ஏனாநல்லூர் என்ற பெயரில் இன்றைக்கு இந்த வரலாற்றிலே பேசப்படுகிற பெருமைக்கு உரியவராகிய ஏனாதிநாதர் வாழ்ந்திருந்த சிற்றூர் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அந்த ஊரின் நடுவில் ஒரு சிவாலயம் அமைந்திருக்க அந்த சிவாலயத்தினுடைய வடக்கு திருச்சுற்றில் நாயனாருடைய திருமேனியும் அவர் துணைவியாருடைய திருமேனியும் எழுந்தருள்விக்கப் பெற்று வழிபடப்பட்டு வருவதை நான் நேரடியாக சென்று பார்த்து மகிழ்ந்தவன். அப்படிப்பட்ட எயினனூர் என்று சொல்லுகிற அந்த ஊரிலே வாழ்ந்திருந்த ஒரு பெருமகனார். செயற்கரிய செயல் செய்ததோடு சைவ சமய சின்னங்களில் ஒன்றாகிய திருநீற்றின் பெருமைக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்துக் கொண்ட ஒரு பேரருளாளர் என்று பார்க்கிறோம். ஒரு சமயம் அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய அடையாளங்களின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பற்று வெளிப்படுத்தப்பட வேண்டும். கொடிகாத்து ஒரு குமரன் உயிர் நீத்தான் என்றால் சுதந்திர போராட்ட வரலாற்றில் அது பெரிதெடுத்து பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். கொடிக்கு ஒரு இன்றியமையாமை உண்டு என்பதை நிலைநாட்ட வேண்டும். எல்லை காத்து மண் காத்து உயிர் நீத்தவர்கள் என்று சொல்லுவது போல இங்கே திருநீற்றின் பெருமை காத்து அதற்காக உயிர் நீத்த ஒரு பேரருளாளர் என்றால் சைவ சமயத்தில் உன்னதமான இடத்தில் நிறுத்தி பார்க்க வேண்டிய பெருமைக்கு உரியவர் அவர் என்று தெரிகிறது. சரி, ஊர் கண்டுபிடித்தோம். யார் இவர், அவருடைய குலம் என்ன,
மன்னிய அப்பொற்பதியில் ஈழக்குலச்சான்றார் ஏனாதி நாயனார். ஈழக்குலம் என்று ஒரு குலத்தை சொல்கிறார். பண்டை காலத்தில் மக்களினுடைய பிரிவுகள் பலவாக அமைந்திருக்க, சாதிய அடிப்படையில் அவர்களுடைய குலங்கள் அக்காலத்திலே வகுக்க பெற்றிருக்க வேண்டும். அதிலே ஒரு குலமாக ஈழக்குலச்சான்றோர் ஏனாதி நாதனார். ஈழம் என்கிற சொல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற இலங்கை என்று நமக்கு பொருள் தெரிகிறது. ஆனால் ஈழக்குலம் என்றால் என்ன என்பதை நம்மாலே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் ஈழக்குலம் என்பதை ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது நாடார் என்றும் மரமேரிகள் என்றும் சொல்லுகிற அந்த குலத்தை சார்ந்தவர்கள்தான் பண்டை காலத்தில் ஈழக்குலச்சான்றார் என்றும் சான்றார் என்றும் குறிக்க பெற்றார்கள் என்று கருதுகிறார்கள். அது ஆராயத்தக்கது என்பதை சிவபாத சுந்தரம் போன்ற பெருமக்கள், வெள்ளை வாரணம் போன்ற பெருமக்கள் தங்களுடைய ஆராய்ச்சி நூல்களிலே ஆராய்ந்து சுட்டியிருக்கிறார்கள். ஏனாதி என்கிற அந்த சொல் படை வீரர்களில் தலை சிறந்தவர்களாக இருப்பவர்களுக்கு அரசர்களால் வழங்கப்படுகிற ஒரு பட்டம், படைத்தலைவர்களுக்கு வழங்கப்படுகிற பட்டம். ஏனாதி நாதர் என்பதனால் அப்படிப்பட்ட படைத்தலைவர்களுக்கும் தலைவராக விளங்கிய பெருமைக்கு உரியவர். நாதர் என்பது அவர்களுக்கு முதன்மையானவர் என்ற பொருள் என்று தெரிகிறது. அப்படி இந்த எயினனூர் என்று சொல்லப் பெறுவதாகிய அந்த ஊரில் வாழ்ந்திருந்த ஈழக்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய வீரர் என்று முதலிலே நாம் அவரை தெரிந்து கொள்கிறோம். வாழ்க்கையில் அவருக்கு என்ன குறிக்கோள் இருந்தது என்றால், தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதா. திருநீற்றின் பெருமை காத்து அதனை தானணிந்து அதன் சிறப்புக்காக வாழ்வதையே தன்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக கொண்டிருந்த ஒரு பெரியவர், ஒரு கொடிக்காக வாழ்ந்திருந்ததைப் போல, ஒரு தேசிய கீதத்திற்காக வாழ்ந்திருந்தவர்களைப் போல, ஒரு மொழிக்காக உயிர் நீத்த பெருமக்களைப் போல, சைவ சமயத்தினுடைய ஒப்புயர்வற்ற அடையாள சின்னமாகிய திருநீற்றிற்காக நன்மை கண் நின்ற நலம் என்றும் குன்றாதா என்று சேக்கிடார் அவரை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்தாற்போல் அவர் என்ன தொழில் செய்து வாழ்ந்திருந்தார் அந்த வினாவிற்கும் சேக்கிடார் விடை தருகிறார். மன்னர்க்கு வென்றி வழிபாடை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சை தலைமை சார்ந்துள்ளார். நாடாளுகிற மன்னனுக்கு வீரர்கள் பலரையும் போர்க்கு உரியவர்களாக பழக்கி தருகிற ஒரு வீரர்களை பழக்குகிற தொழிற்சாலை போல ஒன்றை அவர் அன்றைக்கு நிறுவி நல்ல ஆண்மையுடைய இளமையுடையவர்களாகிய இளைஞர்களை அழைத்து போர் பயிற்சி தந்து அவர்களை மன்னனுடைய போர்ப்படைக்கு அனுப்புகிற ஒரு போர் பயிற்சி கூடத்தை அந்த காலத்திலே இந்த பெருமகனார் நிகழ்த்தி இருக்க வேண்டும். மன்னர்க்கு வென்றி வடிவாள் படை பயிற்றும் தன்மை, வாழ் படை பயிற்றுகிற தன்மை உடையவர் அந்த தொழிலினுடைய வித்தையிலே மேம்பட்டு தலைமை சார்ந்துள்ளார் என்று சேக்கிடார் சொல்கிறார். அப்படின்னா அப்படிப்பட்ட பள்ளிகள் பல இருந்தன. அவற்றுள் தலையாய சிறப்புடைய உயர்ந்த பள்ளியாக, படை பயிற்றுகிற பள்ளியாக ஏனாதிநாதனாராலே அமைக்கப்பெற்ற அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதன் மூலமாக கிடைக்கிற காணிக்கைகள் வருவாயை வைத்துக் கொண்டு தானும் உண்டு சிவனடியார்களுக்கும் அந்த பொருளை வழங்கி தன்னுடைய கருத்தும் முத்துவித்து தானும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எளிய வாழ்க்கையை அந்த ஊரிலே அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இவ்வாறு அமைதியாக செல்கிற வாழ்க்கையில் சில நேரங்களில் தடைகள் வருவதும் பகைவர்களால் துன்பம் வருவதும் எதிர்பார்க்கத்தக்கதுதான். 30 ஆண்டு 40 ஆண்டுகள் வாழ்கிற வாழ்க்கை நீரோட்டமாக சென்று கடலிலே கலந்து விடுவதில்லை. போராட்டங்கள், எதிர்ப்புகள், அவற்றையெல்லாம் எதிர்நீச்சல் இட்டுத்தான் ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் என்று பார்க்கிறோம். அப்படி நீரோட்டமாக நடந்து கொண்டிருந்த ஏனாதிநாதருடைய வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனைக்கு உரியவன் தோன்றுகிறான். தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உளன் ஆனான். அந்த ஊரில் இவர் போலேயே இவனுடைய பங்காளி ஒருவன் மாணவர்களுக்கு படை பயிற்றுகிற தொழிற்சாலை நடத்தி வந்தான். அவனுக்கு அதிசூரன் என்று பெயர். எப்பொழுதுமே தொழில் முறையில் போட்டிகள் வருவது மாதிரி அந்த காலத்திலேயும் இந்த தொழில் போட்டி வந்திருக்க வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. தள்ளாத தங்கள் தொழில் உரிமை, இப்படி மாணவர்களை பயிற்றி படைக்கு அனுப்புகிற உரிமை எனக்குத்தான் உண்டு என்று அவன் நம்பினான். இல்லை, மூத்தவன் என்கிற முறையில் எனக்குத்தான் உண்டு என்று இந்த பெருமகனார் நம்பினார். அதனால் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு நிழல் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒரே ஊரில் என்பது நமக்கு தெரிகிறது. இது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து புகைந்து அதிசூரனிடம் பயில்கிறவர்களெல்லாம் அவனுடைய படை வீரர்கள் போல,
இங்கே ஏனாதிநாதரிடம் பயில்கிறவர்கள் எல்லாம் இவருடைய படை வீரர்கள் போல ஒரு ஊரிலேயே இரண்டு குழுக்கள் எப்போது பற்றிக் கொள்ளும் என்று தெரியாது சண்டையிடுவதற்கு ஆயத்தமாக தங்கள் தங்களுடைய போர்ப்படை பயிற்சியை பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த அதிசூரன் ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் தன்னைத்தான் பெரியவன் என்று தனக்குத்தானே மதித்துக் கொண்டான். பெருமக்களே, வாழ்க்கையில் மனிதர்கள் எப்பொழுது கீழிறங்குகிறார்கள், தங்கள் படியிலிருந்து நிலை தளர்கிறார்கள் என்றால் எப்பொழுது தன்னைத்தானே அவர்கள் வியந்து கொள்கிறார்களோ. நம்மை மற்றவர்கள் வியப்பது நியாயமானது, ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை தானே சீர்தூக்கி இப்படி ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டேன் என்று எப்பொழுது வியக்க தொடங்குகிறானோ அப்பொழுதே அவன் படியிலிருந்து கீழே இறங்கத் தொடங்குகிறான் என்கிறார் திருவள்ளுவர். தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்பது திருக்குறளினுடைய வரி. தன்னையே சால மதித்துள்ளான், தன்னை தனக்குத்தானே பெரிதாக மதித்துக் கொண்டு வாழ்கிற ஒரு தாயாதியாகிய அதிசூரன் அந்த ஊரிலே இருந்து மெல்ல பகைத்தான். பகை வெளிப்பாடுகள் பல வகையாக இந்த பெருமகனாரை வந்து சேர்ந்தன. பல நேரங்களில் சமாதானங்கள் நடந்தன, பேசி பார்த்தார்கள். ஒன்றுக்கும் ஒத்து வராமல் அவன் மீள மீள பகைத்தான். ஆனால் பெரியவராக, ஆற்றல் மிக்கவராக, இயற்கையிலேயே வலிமை சார்ந்தவராக விளங்குகிற ஏனாதிநாதர் எந்த சூழ்நிலையிலும் திருப்பி பகை பாராட்டாது பண்பாடு காத்து வந்தார் என்று நமக்கு தெரிகிறது. ஏனாதிநாதர்பால் ஏலா இகல் புரிந்தான் என்று சேர்க்கிறார், அதை நமக்கு நினைவூட்டுகிறார். பொருத்தமற்ற பகை, உண்மையிலேயே பகைப்பதற்கு எந்த காரியமும் இல்லை. அவன் தொழிலை அவன் பார்க்க, இவர் தொழிலை இவர் பார்க்க, இருவருக்குமே தொழில் நடத்துவதற்குரிய வாய்ப்பு இருக்கிற பொழுது தேவையற்ற பகையை இந்த அதிசூரன் தான் முன்கொண்டு வந்தான் என்பதனால் ஏனாதிநாதர்பால் ஏலா இகல் புரிந்தான். பொருத்தமற்ற ஒரு பகையை அவன் இந்த மண்ணிலே உண்டாக்கினான். அப்படிப்பட்ட அவன் நாளும் நாளும் இந்த பெருமகனாரும் அவருடைய மாணாக்கர்களும் வளர, கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் பயின்றவர்கள் எல்லாம் அங்கிருந்து விடுபட்டு ஏனாதிநாதர்பால் வந்து சேர, அவன் பள்ளி சரிய இவருடைய கலைக்கூடம் உயரத் தொடங்கிற்று. அதை சேர்க்கிறார் அழகான உவமை ஒன்றின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். மிக அழகாக வானத்திலே ஒளி வீசி கொண்டிருக்கிற நிலவு விடியற்காலை நேரத்தில் கீழ்வானத்தில் சூரியன் எழுந்தவுடன் புற்கென்று தன்னுடைய ஒளிகளை குறைத்துக் கொண்டு மேற்கிலே போய் மறைந்துவிட்ட தன்மை போல என்று, இரவு நேரத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்த அந்த சந்திரன் காலை சூரியனுக்கு முன்பு ஒளிமழுங்கி விடுவது போல், ஏனாதிநாதருடைய அளப்பரிய ஆற்றலுக்கு முன்பு அதிசூரன் ஒளி இழந்து போனான். அத கதிரோன் எழ மயங்கி கால் சாயும் காலை மதி போல் அழிந்து. ஒரு நல்ல காப்பியம் என்றால் வெறும் கதை சொல்லுதலோடு அழகிய ஓமைகள், வருணனைகள், இயற்கை புனைவுகள் இவற்றையெல்லாம் தந்தால்தான் அது ஒரு நல்ல காப்பிய உத்தியாக பயில்வாராலே விரும்பப்படும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஓமைகளை இடையிடையே பெய்வது சேக்கிழாருக்கு ஒரு பழக்கம். அப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து போனதனால் பொறாமை மேலும் எழுந்தது, பகைமை இன்னும் வளர்ந்தது. எப்படியாவது இவரை வீழ்த்தி விட வேண்டும் என்று தன் நிலைமை இன்னது என்பது தெரியாது, தன்னை தானே மதிக்கிற தன்மை உடையவன் என்பதனால் தன் பலம் இன்னது, எதிரியினுடைய வலிமை இன்னது என்பது தெரியாது. ஒரு நாள் நேரடியாக அவருடைய படைக்கூலத்தினுடைய வாசலிலே போய் நின்று உரத்த குரல் எடுத்து அவரை என்னோடு போருக்கு வா என்று இந்த அதிசூரன் அழைக்கிறான். வாழ்கொண்ட தாயம் வலியாரே கொள்வது என முன்கடையில் நின்று அவன் அழைத்தார். யாருக்கு வீரர்களை பயிற்றுகிற உரிமை உண்டு என்பதை, தாயம் என்றால் உரிமை, தாய் வழி வந்த உரிமை, அந்த உரிமை யாருக்கு உண்டு என்பதை வலிமை உடையவர்களுக்குத்தான் உண்டு என்பதை நிரூபித்துக் கொள்ளுவதற்கு, வலிமை உடையவர்களுக்கே இந்த தாயம் உண்டு, என்னோடு போர்க்கு வருகிறாயா என்று அதிசூரன் அவர் வீட்டு வாசலிலே நின்று சவால் விடுகிறான். அதை பார்த்து சேக்கிடார் பெருமான் கேலியாக ஒரு ஓமை சொல்லி விளக்குகிறார். புலி ஆற்றலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குகைக்கு சென்று ஒரு சின்ன குறு நெறி அதனை என்னோடு சண்டைக்கு வருகிறாயா என்று அழைப்பது போல் இருந்தது இந்த அதிசூரனுடைய கொஞ்சம் கூட நியாயமற்ற இந்த அறைகூவல் என்பார். வெங்கண் புலிகிடந்த வெம்முழையில் சென்று அழைக்கும் பைங்கண் குறுநறியே போல்வான் போய் இப்படி அழைத்தானாம். அந்த நேரத்தில் சரி என்று உடன்பட்டு உன் படையை திரட்டி கொண்டு வா, நான் என் படையோடு வருகிறேன், மோதி பார்க்கலாம் என்று கடைசியாக நம்முடைய அன்புக்குரியவராகிய ஏனாதிநாதர்
இசைகிறார். பெரும் படைகள் ரெண்டும் ஒன்றாக வர குறிப்பிட்ட ஓர் இடத்தில் இரண்டு படைகளுக்கும் இடையிலே பெரும் போர் நடைபெறுகிறது. அதிலே ஆற்றல் மிக்கவராக இருக்கிற ஏனாதிநாதரும் அவருடைய மாணாக்கர்களும் அதிசூரனையும் அவனுடைய படையையும் சின்னாபின்னப்படுத்துகிறார்கள். ஆற்றல் இழந்து தலைதெறிக்க ஓடி ஒழுகிறான். பலர் போர்க்களத்திலேயே இறந்து ஒழுகிறார்கள். தலைப்பட்டார் எல்லாரும். தனி வீரர் வாளில் கொலைப்பட்டார். முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். எல்லோரும் போர்க்களத்தை விட்டு ஓடிப்போனார்கள் என்பதை ஒரு தத்துவ சிந்தனையோடு சைவ சித்தாந்த அழகுணர்ச்சியோடு சேர்க்கிறார் பெருமான் சைவ பெருநூல் என்பதனால் எடுத்துச் சொல்கிறார். யாராவது ஒரு மனிதனுக்கு உண்மை ஞானம் திடீரென்று தலைப்பட்டு விடுமானால் அவன் உள்ளத்துக்குள்ளே இருந்த ஆசாபாசங்கள் எப்படி அவனை விட்டு ஓடி ஒழுகின்றனவோ அதுபோல இந்த ஆற்றல் மிக்கவராகிய பெருமகனாருக்கு முன்பு நிற்க மாட்டாது பகைப்புலத்து வீரர்கள் ஓடி ஒளிந்தார்கள் என்பதை நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார் என்ற ஓமை மூலமாக சேக்கிழார் எடுத்துக்காட்ட ஓடி ஒழுகிறான், தோற்று போகிறான். அவமானம் தாங்காது அதிசூரன் மறுபடியும் உட்கார்ந்து யோசிக்கிறார். இவரை போர்க்களத்தில் நேரடியாக வெல்வது என்பது இனி முடியாது. பின்ன எப்படி இவரை வெல்வது? ஆனாலும் வெற்றி நமக்கு வேண்டும் என்று கருதுகிற வஞ்சகன் கீழ்மையான ஒரு திட்டத்தை மனத்துக்குள்ளே தீட்டிக்கொண்டு ஈனமிகு வஞ்சனையால் வெல்வேன் என்று தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே நினைந்து கொள்கிறார். நேரடியாக பகைவரை வெல்ல முடியாத நேரத்தில் வஞ்சனை ஒன்றை செய்து வென்றுவிடுவேன் என்று கருதுவது கீழோர்களுடைய இயல்பு. இவன் கீழ்மகன் என்கிற காரணத்தால் அப்படி தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு தீர்மானம் செய்து கொண்டு அந்த வஞ்சனை மற்றவர்களுக்கு புலப்படாது சூழ்ந்து கொண்டு ஒரு தூதனை இங்கே இருக்கிற பெருமகனார் பால் அனுப்புகிறான். நாம் இருவரும் போர் போடுகிற பொழுது நம்மை சார்ந்தவர்கள் எதற்காக செத்தொழிய வேண்டும்? நீங்களும் வாருங்கள், நானும் வருகிறேன். நாம் இருவர் மட்டும் போர்க்களத்தில் தனியாக நின்று போரிடுவோம். யார் வெல்கிறார்களோ அவர்கள் வென்றதாக கருதட்டும். தேவையில்லாது மாணாக்கர்கள் எதற்காக இதிலே மடிய வேண்டும் என்று நல்லெண்ணம் உடையவன் போல ஒரு நயவஞ்சக தூதை அனுப்பி வைக்கிறான் அதிசூரன். நாட்டாரை கொல்லாதே, நாம் இருவேம் வேறிடத்து வாழ்தாயம் கொள் போர் மலைக்க வருக என்று அழைத்தார். இது நியாயமாகப்பட்டது பெருமகனாருக்கு. சரிதான், தேவையில்லாது நமக்கிடையில் இருக்கிற பகைக்காக நம்மை சார்ந்தவர்கள் எதற்காக செத்தொழிய வேண்டும்? எனவே தனித்தனியாகவே நின்று போர் உடற்றி யார் வலிமையுடையவர்கள், யாருக்கு தாயம் உரியது என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று அவரும் அதற்கு இசைகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய திட்டம் என்னது என்பதை சேக்கிழார் நமக்கு நினைவூட்டுகிறார். இந்த பெருமகனார் திருநீற்றின் பால் அளப்பரிய ஈடுபாடு கொண்டவர். திருநீர் பூசியவர்களை மதிப்பவர். தானும் திருநீர் அணிகிற பண்பாளர். திருநீர் அணிந்து வந்தார்க்கு யாதொரு தீங்கும் செய்ய மாட்டார் என்பதை உறுதி செய்து கொள்ள அதிசூரன் என்ன நினைக்கிறான்? நெற்றியிலே திருநீர் பூசிக்கொண்டு பூசியிருப்பது தெரியாது நம் கையில் வைத்திருக்கிற கேடக பலகையால் முகத்தை மறைத்து போர்க்களத்திற்கு செல்வோம். அவரும் வருவார். இரண்டு பேரும் கடுமையான போர் உடத்துகிற நேரத்தில் நம்முடைய நெற்றியில் இருக்கிற திருநீர் தெரிவது போல் பலகையை அகற்றலாம். திருநீரை கண்டால் திருநீர் பூசியவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் இந்த பெருமகனார் என்பதனால் அவர் கை விதித்து நிற்கிற நேரத்தில் அவரை உடைவாளால் குத்தி கொன்று வெற்றி பெற்று விடலாம் என்று வஞ்சக சிந்தனை சூழ்ந்து அதற்குரிய ஏற்பாட்டோடு தனித்து போரிடுவதற்கு உரிய இடத்திற்கு வந்து சேருகிறான். யார் ஒருவருக்கும் இப்படி ஒரு ஏற்பாடு நடக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லாத ஏனாதிநாதர் பெருமான் மாணாக்கர்களுக்கு தெரியாது தனியாக வஞ்சகன் விரித்த வலையில் விழுவார் போலி அங்கே செல்கிறார். திருநீறு தாங்கி வரும் நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கு அவரும் தீங்கு இழையார் என்ற உறுதியோடு அவன் செய்த ஏற்பாட்டில் இவர் போய் சிக்கிக் கொள்ளுகிறார். அப்படி இரண்டு பேருக்கும் இடையில் போர் நடக்கிற நேரத்தில் வஞ்சகன் தான் திட்டமிட்ட எண்ணத்தின்படி வஞ்சகத்தின்படி கடுமையான போர் நடக்கிற போதெல்லாம் தன்னுடைய முகத்தை கை பலகையாலே மறைத்துக் கொண்டு திடீரென்று அதிலிருந்து அந்த நிலை வெளிவருகிற நேரம் பார்த்து மெல்ல தன்னை
திருநீறு தாங்கி வரும் நெற்றியினார் தங்களையே எவ்விடத்தும் ஆங்கு அவரும் தீங்கு இழையார் என்பதை உறுதி செய்து கொண்டு அந்த வஞ்சகன் விரித்த வலையிலே போய் இந்த பெருமகனார் விழுந்து விடுகிறார். யாருக்கும் தெரியாது, மாணாக்கர்களுக்கும் தன்னுடைய நிலையெடுத்து உரையாது, தனியிடத்தில் புறப்போவது பற்றி தெரிவிக்காது அவன் விரித்த வஞ்சக வலையிலே போய் ஏனாதிநாதர் சிக்கிக் கொள்ள தனியிடத்தில் இருவருக்கும் இடையிலே கடும் போர் நடைபெறுகிறது. அந்த வஞ்சகன் தன் கைப்பலகையால் முகத்தை மறைத்துக் கொண்டு நெருநேரம் சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று ஏனாதிநாதரோடு போர் உடத்துகிறான். இரண்டு பேருக்கும் இடையில் நெருப்பு கக்குவது போன்ற பெரும்போர் நடக்கிற நேரத்தில் அவரை வீழ்த்துவதற்குரிய தருணம் இது என்பதை தீர்மானித்துக் கொண்டு இந்த நேரத்தில் அவரை வீழ்த்துவிட வேண்டும் என்று எண்ணமிட்டவன் வஞ்சனையோடு தன்னுடைய நெற்றியை இதுவரை மறைத்துக் கொண்டிருந்த கைப்பலகையாகிய கேடகத்தை நீக்குகிறான். எதிரில் யார் இவ்வளவு நேரம் போரிட்டுக் கொண்டிருந்தாரோ அவருடைய நெற்றியின் மேல் திருநீறு இருப்பதை முதல் முதலாக அவர் பார்த்து விடுகிறார். உடனடியாக மாற்றான் புலம்பெயர கடையவன் தன் நெற்றியின் மேல் வெந்நீரு தாம் கண்டார். அவன் நெற்றியின் மேல் இதுவரை காணாத வெந்நீற்றை திருநீற்றை தான் போற்றுகிற சைவ சமயத்தின் உன்னத சின்னமாகிய திருநீற்றை பகைவன் வஞ்சகமாக அணிந்து வந்திருப்பதை பார்த்து விடுகிறார். உள்ளம் இப்பொழுது துன்புறுகிறது. கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெண்திரு நீற்றின் பொலிவு மேற்கண்டேன். இதுநாள் வரை இவருடைய மேலே காணாத அந்த வெண்ணீற்றை முதன் முதலாக நான் இப்பொழுது கண்டுவிட்டிருக்கிறேன். இவர் திருநீறு பூசினார் என்கிற காரணத்தால் இப்பொழுதே இவர் சிவபெருமானுடைய சீரடியாராக ஆகிவிட்டார். எனவே இவரை கொலை செய்வது, இவரை போர்க்களத்தில் வீழ்த்துவது, இவரை வென்று நாம் வெற்றி பெறுவது என்பது ஒரு சிவனடியார் என்ற முறையில் எனக்கு சாலாது என்று கருதி அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார். அதனால் திருவுள்ளத்தில் கருதினாராம், இவர் கொள்கை குறிவழி நிற்பேன். அவருடைய விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய எஞ்சிய பணியே தவிர இவரை வெல்வது என்னுடைய பணியல்ல. தாயமும் வேண்டாம், மாணாக்கர்களும் வேண்டாம், வெற்றியும் வேண்டாம். ஒரு சிவனடியாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை விட இந்த பிறப்பில் எனக்கு பெரும்பேறு வேறு இல்லை என்று உளமாற கருதுகிறாராம் இந்த பண்பாட்டு பெரியவர். சரி, இப்பொழுது அவன் தன்னுடைய கருத்தை முற்றுவிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தான். அந்த வஞ்சக வலையில் விழுந்து விட்டார். இனி அவரை கொல்லப்போவதில்லை என்று ஏனாதிநாதர் தீர்மானித்து விட்டார். கையில் இருக்கிற வாளையும் கேடகத்தையும் கீழே எறிந்துவிட்டு நிற்கலாமே என்றால் அப்பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றிற்று. பகைவனாக இருந்தாலும் நெற்றியில் திருநீர் பூசியிருக்கிறான். இப்பொழுது என்னுடைய கையில் இருக்கிற வாளையும் பலகையையும் நான் கீழே போட்டுவிட்டால் உடைவாளால் என்னை குத்தி சாய்ப்பான், நான் இறப்பது திண்ணம். ஆனால் அவனுக்கு ஒரு பழி வந்து சேரும். நிராயுதபாணியாக எந்த ஆயுதமும் இல்லாத நிலையில் ஒரு பகைவனை இவன் குற்றி கொன்றான் என்றால் நெற்றியிலே திருநீறு பூசியவராகிய அவருக்கு இது ஒரு பெரிய பழியை தரும். எனவே சிவன் அடியார் ஒருவர் பழியோடு ஒரு வெற்றி பெற்றார் என்கிற சொல் சைவத்துக்கு உகந்ததல்ல என்று கருதுகிற பண்பாட்டு சிந்தனையாளராகிய இந்த பெருமகனார் என நினைத்தாரா, நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கு என்று திருவள்ளுவர் சொல்லுவது போல பிறர் பழியும் தம் பழியும் நாணுவர் நாணுக்கு உறைபதி என்னும் உலகு என்று அவர் சொன்னாரே, பிறர்க்கு வருகிற பழிக்காக தான் நாணுகிற பண்பாட்டு செல்வராக விளங்குகிறவராகிய ஏனாதிநாதராகிய இந்த பெருமான் தன்னுடைய கைவாளை விட்டெறிந்து விடாது, பலகை எடுத்து விடாது, போருடற்றுவார் போல அவற்றை தாங்கி ஆனால் போருடற்றாது மெல்ல ஒரு நாடகத்தை நிகழ்த்துகிறார். நெய்வாளுடன் அடர்த்து நேர்வார் போல் நின்றார், போர் செய்வார் போல பாசாங்கு செய்து கொண்டு நின்றாராம். இவர் உண்மையிலேயே ஆற்றல் அடைந்து விட்டார் என்று கருதுகிற பொய்த்தன்மை உடையவனாகிய வஞ்சகன் அதிசூரன் தன்னுடைய உள்ள கருத்தை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார். அந்நின்ற தொண்டர் திரு உள்ளம் யார் அறிவார், சேக்கிறார் வியந்து போகிறார். அந்த நேரத்தில் போர்க்களத்தில் கையில் கத்தியையும் வாளையும் பலகையையும் ஏந்தி நின்றாரே அந்த பெருமகனாராகிய அவருடைய திருவுள்ள கருத்தை அவரும் நானும் சிவபெருமானும் தவிர வேறு யார் உண்மையாக மதிப்பிட்டு சொல்லத்தக்கவர். அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தார். அதிசூரன் உடைவாளால்
ஏனாதிநாதரை வெட்டி வீழ்த்தினான் என்று சொல்வதற்கு துணியாது. எந்த ஒரு கொலை செய்தியையும் தன்னுடைய காப்பியத்தில் பதிவு செய்யாத பண்பாட்டு செல்வராகிய சேக்கிழார் என்ன நினைத்து அதிசூரன் திட்டமிட்டு வந்தானோ அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றிக் கொண்டான் என்று முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். என்னின்ற தன்மையை அறிவார். அவருடைய உண்மையான பண்பாடு இன்னது என்பதை தெரிந்திருந்தவராகிய சிவபெருமான் அவர்க்கு அருள மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார். இதற்கு மேலும் இந்த நாடகத்தை நீட்டித்தல் கூடாது என்று எல்லாரும் காண போர்க்களத்திலே முன்னே வந்து சிவபெருமான் காட்சி தந்து அருளி நின்றாராம். சேக்கிடார் கதையை நிறைவு செய்வதற்கு வருகிறார். மற்ற இனி நாம் போற்றுவது என், இதற்கு மேல் இந்த பெருமகனாரை நான் போற்றுவதற்கு என்ன இருக்கிறது? வானோர் பிரான் அருள பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்து அருளி. பகைவனுடைய கையால் இந்த வினைப்பிறவி என்கிற பாசத்தை அறுத்து அருள்கிற பெரும்பேறு பெற்றவராகிய இந்த பெருமார் என்று அவரை சொல்லி பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்து அருளி உற்றவர் அவர். உடன்பிரியா அன்பருள் ஒருவராக சிவன் தாழ்மலர்களிலே இரண்டறக் கலந்தார் என்று அவருடைய அருள் வரலாற்றை சேக்கிழார் பெருமான் மிக அழகாக நடத்தி நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிறார். போர்க்களத்தில் பகைவர்களாக இருப்பவர்கள் ஆற்றல் காட்டி வென்றால்தான் இந்த வெற்றி உண்மையான வெற்றியே தவிர பிறருடைய பண்பு நலன்களை பிறருடைய மிகச்சிறந்த ஆற்றல்களை கொச்சைப்படுத்தி அதனை ஏதீடாக கொண்டு பெற்றால் அந்த வெற்றி ஒரு வெற்றியாக கருதப்படாது. கர்ணன் என்று ஒரு பெருமகன் வாழ்ந்தான். பேராற்றல் மிக்க பெருவீரன், அர்ச்சுனனுக்கு நிகரானவன். அவனை போர் முனையில் வெல்ல முடியாத ஒரு கூட்டம் வஞ்சகமாக அவனை போர்க்களத்தில் வெல்வதற்கு அவனிடம் இருந்த ஒரு சிறந்த பண்பை தனதாக்கி கொண்டது. யார் வந்து எதை கேட்டாலும் வழங்குகிற பண்பாளன் என்று தெரிந்து அவன் உயர்குண பண்பாகிய கொடையையே மையமாக கொண்டு அவனை வீழ்த்தினார்கள் பலரும் என்பதை மகாபாரதம் எடுத்துச் சொல்கிறது. ஒரு மனிதனுடைய உயர் பண்பை சமூகத்துக்கு பயன்படுகிற மிகச்சிறந்த ஒரு பேராற்றலை மையமாக கொண்டு அவனை வீழ்த்தினால் அந்த வீழ்ச்சி வீழ்த்தப்பட்டவர்களுக்கு வெற்றியாகாது, அது யார் வீழ்ந்தார்களோ அவர்களுடைய வெற்றியாகத்தான் கருதப்படும். எனவே இந்திரனிலிருந்து ஒவ்வொருவராக வந்து அவனுடைய ஆற்றல்களையும் ஆற்றலுக்குரிய பொருள்களையும் தானமாக பெற்று சென்றதன் மூலமாக கர்ணன் தான் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் உயர்கிறானே தவிர இந்திரனும் கண்ணனும் கூட அந்த இடத்தை பெற முடியவில்லை என்றால் ஆற்றல் மிக்காரை உயர் பண்புகளை மையமாக கொண்டு வீழ்த்துவது என்பது ஒரு போலித்தனமான கீழ்மையான வெற்றியே தவிர அது நேர்மையான வெற்றி ஆகாது என்பதை மகாபாரதம் சொன்னது போல அதிசூரன் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் வெற்றி பெற்றவர் உண்மையிலேயே ஏனாதிநாதர்தான் என்பதை நம்மாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட வெற்றிக்கு காரணமாக விளங்கிய திருநீற்றின் பெருமை திருநாவுக்கரசர் பெருமான். எவரேனும் தாமாக விளாடத்தையிட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவர் அவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டு ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கரவாதே தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று திருத்தாண்டகத்திலே ஒரு அழகான பதிவு செய்து காட்டுகிறார். அப்படி எவரேனும் தாமாக விளாடத்தீட்ட திருநீரும் சாதனமும் கண்டு அதற்காக தன்னுடைய இன்னுயிர் நீத்து திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்து நம்முடைய நெஞ்சத்தடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற பெருமகனாராகிய ஏனாதிநாதரின் தாழ் வழங்கி வாழ்த்தி மகிழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி.